ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1652 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 10வது மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதித்து இந்த மாதத்துல எந்த குறைவில்லாமல் நடத்துவார், நல்ல சுகத்தை தருவார், உங்க வேதனைகள் மாறும், உங்க கவலைகள் மாறும், அற்புதங்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னாவை நீங்க பாக்குறதுனால தேவன் நிச்சயம் உங்களோடு கூட பேசிட்டு வரார்னு சொல்லி நான் நம்புறேன். நிச்சயம் இந்த காலை மன்னா யாருடைய கரங்கள்லாம் வருகிறதோ நீங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வீடுகளிலே தெரிந்த இடங்களிலே வயதானவங்க இருப்பாங்க, அவங்களுடைய சுகத்துக்காக, பலத்துக்காக, ரட்சிப்புக்காக, அவங்கள பராமரிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 25:27. அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அது நிமித்தம் அவன் லாகிஸ்க்கு ஓடி போனான். ஆனாலும் அவன் பிறகே லாகிஸ்க்கு மனுஷரை அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டு. இந்த அமத்சியாவை பற்றி பார்க்கிறோம். என்னுடைய செய்தியின் தலைப்பு, வெற்றியில் பின்வாங்காதே. இந்த அமத்சியா ஒரு நல்ல ராஜாவாக தான் இருந்திருக்கிறார். சிறு வயதிலே 25 வயதிலே ராஜாவாக இருக்கிறார். 29 வருஷம் அவர் ராஜாங்கம் பண்ணியிருக்கிறார். இவர் ஆரம்ப நாட்களில் தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமாக தான் நடந்தார். ஆனால் முழு மனதோடு அப்படி இல்லைன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இவர்கிட்ட இருந்த 3 லட்சம் யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க யுத்தம் பண்ணுவதற்கு இன்னும் 1 லட்சம் மக்களை வெள்ளித்தாளந்து கொடுத்து அவங்கள சேர்க்குறாங்க. அப்போ தான் தேவ மனுஷன் வந்து சொல்கிறாரு, அந்த 1 லட்சம் யுத்த வீரர் நீங்கள் சேர்க்க வேண்டாம், 3 லட்சமே போதும். ஆனால் இவங்க யுத்தம் பண்ணுவதற்கு போதுமான ஆட்கள் இல்லை. ஆனால் அந்த 1 லட்சம் வெள்ளித்தாளந்து கொடுத்து வாங்கினதை திரும்ப அதை விட்டு அந்த மனுஷங்களை அனுப்பு, ஓண்ட இருக்கிற மனுஷங்களே போதும், யுத்த வீரர்களே போதும், உனக்கு தேவன் இதை பார்க்கலாம் தருவான்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் எச்சரித்த பொழுது அவன் தேவ மனுஷன்கிட்ட கேள்வி கேட்காம அப்படியே கீழ்ப்படிஞ்சான். போகிற வழியிலேயே அவங்க யுத்தம் பண்ணி பட்டணங்களை பிடிச்சு கொண்டு போனாங்க. மறுபடி இவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு தடவை யுத்தத்துக்காக போகிறான். அதில் ஒரு ஜெயம் கிடைக்கிறது. அந்த ஜெயத்தில் அந்நிய தேவங்களை எடுத்துக்கொண்டு வந்ததில் அதில் வழிபட ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் 2வது ஒரு தேவ மனுஷன் வந்து எச்சரிக்கிறார். அப்போ தான் ஒரு கேள்வி கேட்குறான், உன்னை யார் எனக்கு ஆலோசனைக்காரனாக வச்சதுன்னு சொல்லி. அப்படின்னா இவனுடைய ஜெயத்தில் ஒரு பின்மாற்றம் வருகிறது. இவன் கேள்வி கேட்டால் மொத மனுஷன் ஒரு எச்சரிக்கும் போதே அந்த 1 லட்சம் வெள்ளி தாளந்து கொடுத்து ஏன் பராக்கிரமசாலிகளை சேர்த்தன்னு சொல்லும் போதே இவன் கேள்வி கேட்டுக்கணும். ஆனால் அப்போல்லாம் கேள்வி கேட்கல, ஆண்டவருக்குள்ள நல்லதாக இருந்தான். ஆனால் வெற்றி அடைந்து திரும்ப வந்து அந்த அந்நிய தேவங்களை கொண்டு வந்து வழிபட ஆரம்பித்தான் பாருங்க. அப்போ தான் தேவ மனுஷன் எச்சரிக்கிறான். அப்போ தான் இவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கு வெற்றி கிடைத்த உடனே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒன்று புரிஞ்சுக்கிடணும், நமக்கு வெற்றி கிடைத்ததா, நல்லா இருக்கிறோமா, ஆசீர்வதிக்கப்படுறோமா, அப்பவும் அதே தாழ்மையாக இருக்கணும், தேவ மனுஷர்களுக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், வேதவசனத்துக்கு கீழ்ப்படியணும். சில நேரங்களில் சிலர் பார்த்தீங்களா நல்ல உயர்வாக இருக்கும்போது ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. ஏன் நீங்கள் சபைக்கு வரல, ஏன் ஜோம்னா நாங்கள் வீட்டில் உட்காந்து நல்லா ஜோம் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. அதுக்கு தான் இந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் நம்முடைய வெற்றியில் ஆசீர்வாதத்தில் திருப்தி அடையக்கூடாது, அதையே 100க்கு 100 நம்பக்கூடாது, அதை கொடுத்தவரை நம்பணும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த உயர்வானாலும் சரிதான், ஆண்டவர் நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிச்சான் சொல்லுதான், பின்வாங்கிடக்கூடாது. இவன் ஆசீர்வதிக்கப்பட்டு வெற்றி அடைந்து வந்த பிறகு பாருங்க இவன் கேள்வி கேட்குறான், உங்களை யார் எனக்கு ஆலோசனைக்காரனை வச்சது. சில இடத்துல சிலருக்கு உயர்ந்தா
பெரிய கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுவாங்க. எனவே இன்னைக்கு இந்த அமத்சியாவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளணும். அமத்சியா என்ற எபிரிய வார்த்தைக்கு ஜெகோவா மைட்டின்னு சொல்லி அர்த்தம், அதாவது யெகோவா வல்லமை உள்ளவன் சொல்லி அர்த்தம். ஆனால் அவனுடைய பெயர் கேட்டபடி முடிவில் அவன் மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்து அந்நிய தேவனை கொண்டு வந்து வழிபட்டதுனால அமத்சியா பின்வாங்கின காலம் முதற்கொண்டு என்று வாசிக்கிறோம். ஜனங்க கட்டுப்பாடு படுறாங்க, அவன் லாகிஸில் போய் அவனை கொண்டு போடுறாங்க, இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ உயர்வு தான் சரிதான், எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டால் சரிதான், கர்த்தருக்கு பிரியமாக நடப்போம், தாழ்மையாக நடப்போம், பயபக்தியாக நடப்போம், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன், தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நீர் எவ்வளவு ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரம் நல்லேன்னு சொல்லி தங்களை தாழ்த்தி ஆண்டவரே கடைசி பரியந்தோம் உமக்கு கீழ்ப்படி உதவி செய்யுங்க. எந்த உயர்விலும் நாங்கள் பின்வாங்கிடக்கூடாது ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் கூட இருப்பிடான் ஜெபிக்கிறேன். உங்கள் வார்த்தைக்கு, தேவ மனிதர்கள் எச்சரிக்கிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க. கர்ப்ப கால ஸ்திரீகளுக்கு ஜெபிக்கிறேன், குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, ஏற்றமல்ல சுகப்பிரசவத்தை கட்டளிடுவீராக. விசேஷ பணமாய் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகளை ஆசிர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அப்படி பசுத்த நாமத்து ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே. ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்ன செய்து மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.